ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ள நுழையிறவங்களுக்கு பேசிக்கில் இருந்து இப்போ ரீசண்டாக ஒரு பங்கை நம்ம ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் நான் பிகினர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் சாப்டரை ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ ரீசன்ட் டேஸாக நாம் ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஏன் கவனிக்கணும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த விதத்தில் இந்த சாப்டர் 41ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இதை நம்ம எப்படி கவனிக்கலாம், எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டான கம்பெனி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிறுவனம் வந்து நமக்கு கொடுக்கும். சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் டீயும் விற்கிறாங்க, ஸ்நாக்ஸும் விற்கிறாங்க. எனக்கு டீ வேணும், ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா, நான் போய் அவர்கிட்ட 50 ரூபா கொடுத்து டீ, ஒரு 10 ரூபா கொடுத்து டீ வாங்குவேன், ஸ்நாக்ஸுக்கு 50 ரூபா, ஸோ கையில் 60 ரூபா கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ அவரோட கையில் எவ்வளோ கேஷ் இருக்கும், 60 ரூபாய்க்கு ப்ராடக்ட்டை விற்றாரு, 60 ரூபா காசு இருக்குது. அதே நீங்க வேற செக்டர், இப்போ லேப்டாப் கடைக்கு போறீங்க. ஒரு லேப்டாப் அவர் வந்து இங்க வந்து அவருக்கு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ டி விற்கலன்னா அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் விற்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவரோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்குமான கேஷ் அவர் கையில் இருக்கும். இங்கே நீங்கள் லேப்டாப்னா அவர்கிட்ட இருக்கிறது ஒரு லேப்டாப் அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவர் ஒரு 20 லேப்டாப் விற்கிறாரு அப்படின்னா, 5 லேப் ஒரு லேப்டாப் 10,000 ரூபா அப்படின்னா, 20 லேப்டாப்போட டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு 2 லட்ச ரூபா வந்துடுது. ஸோ இந்த 2 லட்ச ரூபாவும் வித்த பணம் 2 லட்சமும் அவன் கைக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 5 லேப்டாப் வந்து கேஷ் ஆன் கேரியில் கொடுப்பாரு, பேலன்ஸ் 15 லேப்டாப் வந்து கடனில் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு 5 லேப்டாப் 50,000 ரூபா அவர் கையில் இருக்கும், பேலன்ஸ் 150,000 ரூபா நிலுவையில் இருக்கும். ஸோ இப்போ தான் இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இது தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிற விஷயம். இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்குள்ளே வந்தோம்னா, ஒரு ஸ்டாக்ல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் அந்த கேஷை எந்த மாதிரி ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி அட் எண்டில் நெட்டாக எப்படி இருக்குது, ப்ராஃபிட்டபிளாக இருக்கா அப்படிங்கிறத தான் இங்கே கவனிக்கணும். ஸோ ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது அவரோட சேல்ஸு, மார்க்கெட்டிங், மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸில் வந்துடும். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அவரோட எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஜிம், ஒரு டால் வாக்கர்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டால் வாக்கர்ஸில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, என்னென்ன அவரோட ஒரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், இருக்கிற பிரான்ச்சை டெவலப் பண்ணணும்னா புதுசாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், ப்ளஸ் அந்த பிரான்ச் வந்து எப்படி வந்து இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாருன்னா அது ஒரு இன்வெஸ்டிங். ஸோ அந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் அவரால் வந்து அது ஒரு கரண்ட் அசட்டாக போயிடும். ஸோ அதை தான் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட், இப்போ நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்னால் நமக்கு அவங்க கொடுக்குற டிவிடெண்ட், பே இன் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக டெப்ட்டு, ஸோ ரைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கார்பரேட் பாண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ ஒரு பங்கோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸும், ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸும், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸும் எப்படி நம்ம பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். சி, ஒரு கம்பெனி, இப்போ நான் சொன்னேன்ல டால் வாக்கர்ஸ் ஜிம்னா, அவங்க எப்படியெல்லாம் தன்னோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுவாங்கன்னா, டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து நியூ கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸில் வந்துடும். புதுசாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஆப்ரேஷன், அதுக்கு அவங்க கூட பண்ணுற எக்ஸ்பென்சஸ் ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்துடும். நியூ பிஸ்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவாங்க, அதுவும் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸில் தான் வரும். சீக் ஷார்ட் டேர்ம் லோன் ஃப்ரம் பேங்கர், ஸோ அவங்க வந்து இதெல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ ஒரு நியூஸ், இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு வந்து நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டால் வாக்கர்ஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன் அ பிரான்ச் அப்படின்னா, அப்போ அது ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ அப்போ அவங்க இருக்கிற கேஷ்
லட்சம் அவங்க செலவு பண்ண போறாங்க, எதுக்காக அவங்க பிசினஸ் டெவலப் பண்ண, அப்போ அது பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல நியூஸஸ் இப்படி செக் பண்ணிக்கிறோம். இன்னும் ப்ரீஃபா பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ஆப்ரேஷனல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு பாயிண்ட் பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ அவரோட கேஷ் என்னாகும், குறையும். ஸோ இது வந்து அவரோட எப்படி அவரோட பேலன்ஸ் ஷீட்லனா இது வந்து ஒரு அசட் ஆகும். ஸோ அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது எதுக்காக, பிராண்டை வந்து பெருசாக காட்டுறதுக்காக, அப்போ அது அசட்டு. அதே வந்து புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கு அவர் கேஷை செலவு பண்ணுவார், அதுவும் அவரோட கம்பெனியோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவரோட அசட்டில் சேரும். அதே மாதிரி புதுசாக எக்யூப்மெண்ட் வாங்குறாங்கன்னா கேஷ் குறையும், அப்போ அது அசட்டில் சேரும். லோன் வாங்குறாரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அப்போ அவரோட கேஷில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் லோன் வந்து ஒரு லயபிலிட்டி. அதே மாதிரி கேஷ் டெபாசிட் பண்ணுறது, கேபிட்டல் கேஷ் ஃப்ளோ பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவரோட கேஷை இன்க்ரீஸ் பண்ணும், ஆனால் அவரோட லயபிலிட்டிஸில் அதெல்லாம் ஆட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு நியூஸ், ஒரு பங்குக்கு இந்த மாதிரியான நியூஸஸ் வருது அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி அந்த பங்கு ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத கூட நாம் செக் பண்ணலாம், ஒரு ஐடியாவுக்கு வரலாம். அதுதான் ஃபண்டமெண்டல் நியூஸ். சிம்பிளாக இப்போ நம்ம பாயிண்ட்டை பற்றி பார்த்த பாயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு லயபிலிட்டிஸ் ஒரு கம்பெனியோட லயபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ கேஷ் பேலன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது லயபிலிட்டிஸ் வந்து சப்போஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கேஷ் பேலன்ஸும் டிக்ரீஸ் ஆகும். அசட் வந்து ஒரு கம்பெனியில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேஷ் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், அசட்டை குறைஞ்சது அப்படின்னா கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், அந்த ஸ்டாக் நியூஸ் வரும்போதோ இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செக் பண்ணும்போதோ. நான் இப்போ வந்து அசோக் லீலாண்ட் ஸ்டாக்கோட ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன், கேஷ் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டும் போது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சி 2017 மார்ச் மாதம் நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1223 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மார்ச் 18 1562 கோடின்னு கொடுத்துருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் 5418 கோடி வந்திருக்கு. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் 3332 கோடி கிட்ட சேல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் 1961 கோடி வந்திருக்கு. ஸோ நெட்டாக 125 கோடி வந்து அவங்களோட கேஷ் அண்ட் கேஷ் எக்யூப்மெண்ட்ஸில் இருக்கு. ஸோ பிகின் ஸ்டார்ட் பண்ணும்போது 868 கோடியாக இருந்திருக்கு. எண்ட் ஆஃப் த இயரில் அவங்களோட கேஷ் அண்ட் கேஷ் 993 கோடியாக இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ். ஸோ அவங்களுடைய கேஷை வந்து அவங்க 125 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷம் பார்த்தோன்னா 694 கோடி கிட்ட அவங்களுக்கு மைனஸில் வந்திருக்கு. அப்போ அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. பட் வந்து இந்த வருஷம் 2018 மார்ச்க்கு அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நெட்டாக 125 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட்டாக அவங்களோட கேஷு 993 கோடி இருக்குது. ஸோ இது வந்து அசோக் லேலாண்டுக்கு ஒரு பாசிட்டிவ். ஸோ ஃபண்டமெண்டலாக நாம் ஒரு ஸ்டாக்கை இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு டிஃபைனுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, ஆனுவல், இதை பற்றி எல்லாம் நாளைக்கு நம்ம இன்னும் ப்ரீஃபாக சம்மரியாக ஒரு ஸ்டாக்கை எடுத்து செக் பண்ணுவோம். அப்போ அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவோ நெகட்டிவோ, தற்சமயம் அந்த நிறுவனத்தோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து கூட அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எந்த வீடியோஸையும் உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் கருத்தை பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.